அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் 10 குண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் எடுக்கப்படுகிறது, அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் போட்டோம் அப்படின்னா அதிலிருந்து சில வினாக்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் செஞ்சு பார்க்கக்கூடிய விதமாக நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேபிள் நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்து எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களையே பரிசோதிச்சு கொள்ளலாம். ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம நேத்தே வந்து இந்த புலிகள் இதை பற்றி நம்ம ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா? 50 வருடங்கள் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு புலிகள் அந்த பாதுகாப்பு திட்டம் வந்து தொடங்கப்பட்டு அப்படின்றது. நம்ம 2018க்கான ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருந்தோம். புலிகளோட எண்ணிக்கை வந்து 2018ல் 2967 புலிகள் இருக்கிறதாகவும், 2022 வந்துட்டு நேற்று நடைபெறக்கூடிய அந்த பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் வந்து பிரதமர் அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அதன்படி வந்து இப்போ புலிகளினுடைய எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கு 2022 படி. எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3167, கிட்டத்தட்ட ஒரு 200 புலிகள் வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின சில டீட்டெயில்ஸு நம்ம நேத்தே பார்த்துட்டோம். 1973 புலிகள் பாதுகாப்பு திட்டம், பந்திப்பூர் புலிகள் காப்பகம் கர்நாடகாவில் நேற்று விழாவில் நடைபெற்றுச்சு. அதாவது வந்து இந்தியாவிலேயே வந்து புலிகளுக்கென பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட முதல் புலிகள் காப்பகம் இந்த பந்திப்பூர் புலிகள் காப்பகம் தான். இந்தியாவில் கிட்டத்தட்ட 54 புலிகள் காப்பகம் இருக்குது அப்படின்றத நேற்று பார்த்தோம். 4 வருடங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு இந்த புலிகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். நேற்று நம்ம பார்த்துட்டோம், இப்போ வந்து 3167 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கூட்டமைப்பே வந்து பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருக்காரு. இந்த பெரும்பூனை கூட்டமைப்பில் பெரிய பூனையினமாகிய புலி, சிங்கம், சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கிப்புலி, பூமா, ஜாக்குவார் போன்ற இனங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது, நாட்டின் காகித பயன்பாடு இல்லாத முதல் நீதிமன்றம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. ஓகேங்களா? எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் தற்போது அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷி அப்படின்ற நீதிமன்றம் நவி மும்பையில் அமைஞ்சிருக்கு மகாராஷ்டிராவில். ஸோ அங்கே தான் வந்து முதல் முறையாக காகிதம் பயன்பாடு இல்லாத முதல் நீதிமன்றம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா இணைய வழியிலேயே இந்த சட்ட ஆவணங்கள் வந்து தாக்கல் செய்யப்படும், எண்ண முறையிலேயே எல்லாமே வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தேர்ட் கொஸ்டின், ஒரு பயிற்சியை பற்றி பார்க்கலாம். அல் முகத் அல் ஹிந்தி 23 அப்படின்ற பயிற்சி வந்து எங்கு நடைபெற்றது, நடைபெறப்போகிறது, இப்போ நடைபெறலை நடைபெறப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியா நாட்டில் தான் வந்து நடைபெறப்போகிறது. எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே மாதம் தான் நடைபெறப்போகிறது. ஓகேங்களா? அடுத்த மாதம். இது வந்து இந்தியாவிற்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே வந்து கடற்படை கூட்டு பயிற்சி. இது வந்து சவுதி அரேபியாவில் ஜூபைல் அப்படின்ற இடத்துல மே 2023 நடைபெறப்போகிறது. ஓகேங்களா? அடுத்தது, ஹைஸ்2 அப்படின்றது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீர்மூழ்கி படகு அப்படின்றது. இந்த படகு வந்து எந்த நாட்டில் வந்து சோதனை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகொரியா. ஆக்சுவலாக வந்து இது புதுசாக அப்படின்னா கிடையாது, போன மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்து ஹைஸ் அப்படின்ற முதல் ரக ஒரு இது வந்து சோதனை செஞ்சு பார்க்கப்பட்டுச்சு. அதனுடைய இரண்டாவது கட்டம் தான் வந்து இந்த வடகொரியா சோதனை செய்யப்பட்டிருக்கு. இதை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. இதன் மூலமாக வந்து ஒரு கதிர்வீச்சு சுனாமியை ஏற்படுத்தப்பட்டு மற்ற கப்பல் இது எல்லாத்தையுமே வந்து துறைமுகம் கப்பலெல்லாம் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் உள்ள இலக்குகளை கூட தாக்கி அழிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து ஆளில்லாத நீர்மூழ்கி படகு. ஓகேங்களா? ஸோ அதன் மூலமாக வந்து அந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டு அந்த கதிர்வீச்சு சுனாமி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அந்த இடத்த அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வடகொரியா மீண்டும் சோதனை செஞ்சுருக்காங்க. அடுத்தது ஒரு பயிற்சி, கொங்கன் 2023 பயிற்சி வந்து எந்த கடலில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல். அரபிக்கடல் எங்கே இருக்குது? நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொங்கன் 23 அரபிக்கடலை பரிசோதனை செய்யப்பட்டது. இது இந்தியாவிற்கும் பிரிட்டனுக்கும் இடையே கூட கடற்படை கூட்டு பயிற்சி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒரு பயிற்சி அப்படின்னா என்னென்ன பார்க்கணும்னா எந்த நாடுகள் வந்து இதில் பங்கேற்கிறாங்க, அது கடற்படையா இராணுவ படையா அந்த மாதிரி பயிற்சி பார்க்கணும், எந்த இடத்துல இடம்பெறுது, இந்த மூணு விஷயத்தை தான் மெயினாக பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது, 2023 உலக குத்துச்சண்டை போட்டி எங்கே நடைபெற இருக்குது? உலக குத்துச்சண்டை போட்டி உஸ்பெக்கிஸ்தான். உஸ்பெக்கிஸ்தானில் எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாஸ்கண்டில் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நடைபெறப்போகிறது. இதில் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்த ஆடவர் அணி வந்து இதில் 13 பேர் கொண்ட ஆடவர் அணி பங்கு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா?
அடுத்து இந்தியாவினுடைய 25வது மகளிர் கிராண்ட் மாஸ்டர் பார்த்துங்க, கரெக்டாக பார்த்துங்க, மகளிர் கிராண்ட் மாஸ்டராக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, இந்த ஆப்ஷன் சி சவிதாஸ்ரீ. இந்த கிராண்ட் மாஸ்டர் என்பது எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, செஸ்ஸில் வந்து ஈலோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, அது வந்து கிட்டத்தட்ட 2500 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து எட்டி பிடிக்கும்போது அவங்கள கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க, ஓகேங்களா. டபிள்யூஹெச்ஓ சமீபத்தில் எத்தனை நாடுகளை வந்து மலேரியா இல்லாத நாடாக அறிவித்துள்ளது அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், ஓகேங்களா. மலேரியா இல்லாத நாடாக எத்தனை நாடாக இப்போ சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷன் பி 2 நாடுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசர்பைசான் அண்ட் தஜிகிஸ்தான் அப்படின்ற 2 நாடுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து டபிள்யூஹெச்ஓ எப்படி சார் அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் அப்படின்னு கிடையாது, எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த நாட்டில் வந்து 3 வருடம் மற்றும் அதற்கு மேற்பட்ட இதில் வந்துட்டு அதற்கு மேற்பட்ட விஷயத்தில் வந்துட்டு அது வந்து எந்த நோய் பதிவுமே அந்த நாட்டு மருத்துவமனைகளை பதிவு செய்யப்படாமல் இருக்கணும் 3 வருடங்களுக்கு மேலே, அப்போ தான் வந்து டபிள்யூஹெச்ஓ அதை அங்கீகரிப்பாங்க. இது வரைக்கும் டபிள்யூஹெச்ஓ வந்து மலேரியா இல்லாத நாட 41 நாடுகளையும் ஒரு பிரதேசத்தையும் மொத்தம் 42 இடத்த வந்து அறிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பாருங்கள், ஒரு பேப்பரில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாட்டின் மொத்த மின் உற்பத்தி இருக்குல்ல, அதில் 3.15% வந்து அணுமின் நிலையத்திலேருந்து உற்பத்தி செய்யப்படுதுன்னு ஒன்று இருக்குது. அதிலையும் எஸ்பெஷலாக கூடங்குளத்தை பற்றி கூடங்குளத்திலேருந்து 1% செய்யப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உலக ஹோமியோபதி தினம் அப்படின்றது 10 April கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்னென்னா, 1 Health 1 Family அப்படின்றது. இது யார் நினைவாக கொண்டாடப்படுகிறதுனா, சாமுவேல் ஹானிமேன் அப்படின்றவருடைய பிறந்த தினமாக, இவர் ஒரு டாக்டர், ஓகேங்களா. அவரினுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் கொண்டாடப்படுகிறது. ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியாவின் பொதுப்பிரிவு கௌரவ அதிகாரி பட்டத்தை வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா, ரத்தன் டாட்டா அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஒர்லியன்ஸ் மாஸ்டர் பேட்மிண்டன் 300 சூப்பர் சீரீஸ் போட்டி வந்து எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா, பிரான்ஸில். இதில் ஆடவர் ஒற்றை வேர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த பிரியான்ஷி ராஜானத் அப்படின்றவர் வெற்றி பெற்றிருக்காரு. இவர் வந்து ஆக்சுவலாக மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர், ஓகேங்களா. இவர் யாரை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னா, மாக்னஸ் ஜோஹன்சன் அப்படின்ற டென்மார்க் வீரரை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்காரு. இவருடைய முதல் பட்டம் அப்படின்றதே இந்த பட்டம் தான், ஓகேங்களா. ஒரு தடவை நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஓகே, இந்தியாவில் 2022 படி புலிகள் எண்ணிக்கை எவ்வளவு, 3167. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 பந்திப்பூர் புலிகள் காப்பகம் கர்நாடகாவில் இருக்குது. இதில் தான் வந்துட்டு பிரதமர் அறிவித்தார். இது மட்டும் இல்லாமல் சர்வதேச பெரும்பூனை கூட்டத்தை ஒன்று தொடங்கி வச்சிருக்காரு. இந்த பெரும்பூனைகள் என்பது புலி, சிங்கம், சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலிகளெல்லாம் உள்ளடக்கியது. நாட்டின் காகித பயன்பாடெல்லாம் முதல் நீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இருக்குது. வாசி அப்படின்ற நீதிமன்றம் நவி மும்பை. இணையவழியில் சட்ட ஆவணங்கள் இதில் தாக்கல் செய்யப்படும். அல் முகத் அல் ஹிந்தி 23 பயிற்சி எங்கே நடைபெறுகிறதுனா, சவுதி அரேபியா. இந்தியா சவுதி அரேபியா கிடையோட கடற்ப கூட்டுப்படை பயிற்சி ஜுபைல் அப்படின்ற இடத்துல May 2023 நடைபெறுகிறது. ஹைஸ் 2 நீர்மூழ்கி படகு வந்து வடகொரியாவில் சோதனை செய்யப்பட்டது. இது 1000 கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள அப்பால் உள்ள இலக்குகளை கூட அளிக்கும். கதிர்வீச்சு சுனாமி ஏற்படுத்தும். ஆளில்லா நீர்மூழ்கி படகு மீண்டும் சோதனை செய்யப்பட்டுச்சு. கொங்கன் 2023 பயிற்சி எந்த கடலில் நடைபெற்றுச்சுன்னா, அரபிக்கடலில் தான் நடைபெற்றுச்சு. இது இந்தியா பிரிட்டன் கடற்படை கூட்டுப்பயிற்சி பயிற்சி. அடுத்து 2023 உலக குத்துச்சண்டை போட்டி எங்கே நடைபெற உள்ளதுன்னா, உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஸ்கண்ட். இதில் இந்திய ஆடவர் அணி 13 பேர் கொண்டு அணிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய 25வது மகளிர் கிராண்ட்மாஸ்டர் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள, சவிதாஸ்ரீ. டபிள்யூஹெச்ஓ சமீபத்தில் எத்தனை நாடுகளை மலேரியா இல்லாத நாடாக அறிவிச்சிருக்காங்க, 2. அசர்பைசான், தஜிகிஸ்தான். 3 ஆண்டுகளுக்கு மேல் நோய் பாதிப்பு இருக்கக்கூடாது, ஓகேங்களா. 41 நாடுகள் ப்ளஸ் ஒரு இது, ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது எவ்வளோ டீட்டெயிலாக இருந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.